நம்ம காலையில் தாஜ்மஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வாங்கினோம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுறேன் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கீரையை மசிச்சு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சைடிஸ்மே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுலேயே ஓரளவு பெஸ்ட்டான இது ஆக்ராவில் சொல்லலாம். முள்ளங்கிலாம் வச்சு தராங்க, முள்ளங்கி எல்லா கிழமையும் வந்து ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஹலோ, இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அதான் வெஸ்டிகேட்டு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போயிட்டு பார்ப்போம். நம்ம வேனில் கூட போகலாம், அதில் கூட போகலாம். ஆனால் அதில் நடந்து போனால் தான் எப்படி இருக்குது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போகணுங்க. அந்த 1.5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12:00 ஆகுது. ஆனால் வந்து நம்ம ஊருக்கு பொறுத்தளவு 8:00 மாதிரி தான் இருக்குது. இடையில வண்டியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் க்ரௌடு. நம்ம உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து நேற்று நைட்டே புக் பண்ணியாச்சு, இல்லைனா 5:00 வந்துட்டால் கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம நேற்றே புக் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தாங்க கூட்டம் வச்சு, ஏன்னா 4 கேட்டுக்குனால ஒவ்வொரு சீடும் ஒவ்வொருத்தவங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட லைனில் நிற்க ஒரு 5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு நான் லைனில் தான் நிற்கிறோம். வெளில போகணும்ல, உள்ளே போய்ட்டு கேமராலாம் எடுக்க முடியுமாட்டேன்னு தெரியல. உள்ளே போய்ட்டு இருந்தாலும் நம்ம செல்லியில் ஃபோட்டோவெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி பார்ப்போம். ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் ஆகுது. டிஜிஎஃப்ஐ ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ தாங்க கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. அதை முடிச்சுட்டு இப்போ தான் உள்ளே வரோம். ஆனால் இன்னும் தாஜ்மஹாலை பார்த்த பாடு இல்லை. எங்கே இருக்குன்னு அதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் போல் நாங்கள் போவோம். பயங்கர கூட்டங்க இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே இன்றைக்கி வந்து ரொம்பவே கூட்டம் வரும். காலைல 5 மணிக்கெலாம் வச்சுறாங்க. நம்ம ஆனால் வந்தது 11 மணி தான். பஸ் எடுத்தோன்னே என்ட்ரன்ஸு தான் தங்குனா எங்கேயும் தெரியும். ஐயோ, இந்த மரம் மறைச்சிக்கிட்டு பரவாயில்ல. டிஜிபி வந்து ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா அலௌடு தான் ஓரளவு. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருந்துக்கிறாங்க. காமிச்சு வந்து தாஜ்மஹால் பாருங்க, ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்காரு. இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இது வந்து இன்னமும் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் அதோட ஆர்கிடெக்சர் தான். ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து ஒவ்வொருத்தவங்க கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இன்ன வரையும் நிற்கிது, உலக விஷயமாக இடம்பெற்றிருக்கு. டிஜிஎஃப்ஐ தாஜ்மஹால் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிது, அவ்வளோ இதாக இருக்குது. தாஜ்மஹால் வந்து உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது குட்டியாக தெரியும், எனக்கும் இப்படி தான் குட்டியாக தெரியுது. கிட்டக்கு போய் பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் தாஜ்மஹால் உள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 220 ரூபா டிக்கெட்டு. அதாவது உள்ளேயும் சமாதி வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கணும்னா 220 ரூபா டிக்கெட் வருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும் நீங்கள் லைனில் இருந்து போனீங்கன்னா அப்படின்னா. ஆனால் கடைசியில் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, கரெக்டாக வந்து 1.5 ஹவர் தான் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது யமுனா நதி. இந்த அருகு பாருங்கள், இங்கே வந்து தாஜ்மஹால் இருக்கும். இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா யமுனா நதி இருக்கும். ஷாஜகான் கிட்டத்தட்ட எத்தனை ஒய்ஃப்னு பார்த்திங்கன்னா 6 ஒய்ஃபுங்க. அதில் 6வது ஒய்ஃப் தான் மும்தாஜ். அவங்க வந்து எத்தனாவது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 14வது முறையாக ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் சீரியஸாக போய் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இதை கட்டுறாங்க. டிஜிஎஃப்ஐ இந்த இதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா அதோட ரகசியங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது திறக்காமல் வச்சுருக்காங்க, இது திறக்கவும் மாட்டாங்க. திறந்தா வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால இது திறக்காமல் இருக்க தான் நல்லது. டிஜிஎஃப்ஐ பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸுங்க தான் நிறையா இருக்காங்க. சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது. ஆக்ராவில் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட் தாஜ்மஹாலில் மட்டுமே வந்து ஒரு நாளைக்கு 2 கோடிக்கு மேலே வருது வருமானம் அப்படிங்கிறாங்க. ஆக்ராவில் இது 2 மட்டும்தான் வருமானம் உள்ள ஏரியா. உள்ளே போனால் அந்த மாதிரி ஒன்று தராங்க. இதை நம்ம காலில் போட்டுட்டு தான் போகணும், இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷூவை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். இதை போட்டுகிட்டே போவோம். 10 ரூபா ஒன்லி அப்படிலாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. 10 ரூபானா 10 ரூபா ஓகே தான். ப்ரைஸ் இஸ் எனஃப். டிஜிஎஃப்ஐ பாருங்க, நம்மளும் ஷூ போட்டுட்டு இப்போ தாங்க மேலே போகிறோம். மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போய் பார்க்காம இருந்தா எப்படி? அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம டைம் எடுத்து மேலே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்தாச்சு. மேலேயும் போய் காட்டுற என்ன இருக்குது அப்படின்னு. இதாங்க தாஜ்மஹாலோட மேல்தெல்லாம், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நதியோட தண்ணி தான். தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு மேலே வந்துட்டோம். அது மறுபடியும் அது உள்ளே சமாதியை பார்க்குறதுக்கு போகணும்னா மறுபடியும் க்யூவில் என்ன தாங்க போய் ஆகணும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து நம்ம ஊர் மாதிரி எதுவுமே கிரிக்கலை, அதனால அது வரைக்கும் சந்தோஷம். இது நம்ம ஊராக இருந்தால் ராஞ்சியில் உருப்பியா அந்த மாதிரி எதுனா கண்ணாமனா கிரிக்கிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல். ஆனால் இங்கே அது மாதிரி இல்லாதது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. அதனால தான் இந்த வரைக்குமே இது ஒரு உலக விஷயமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் 7500 கோடி செலவாயிருக்குன்னா அதோட பிரம்மாண்டத்தை நீங்களே பாருங்கள். தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் வர மாதிரி பாருங்கள். 12 மணிக்குள்ளே வந்து தான் உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே போய்ட்டு ஆனால் உள்ள கேமரா இதெல்லாம் அலோடு கிடையாது, பட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். உள்ளே வந்து கேமரா எதுவுமே நாட் அலோடு. இது எனக்கு தெரிஞ்சு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மாண்டமாலாம் அவ்வளோவா எனக்கு தெரியலை. ஆனால் இதோட வரலாறு படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து இப்படி தான் இருப்பாங்க, ஷாஜகான் இங்கே இருந்தார் கட்டினார் சமாதி எங்கே வச்சாங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே டிஜேஃபே, இதோட தாஜ்மஹால் என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும், நீங்களும் கிட்டக்க பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். பட் ஆனால் உள்ளே போகும்போது மட்டும் நம்மளால் எடுக்க முடியல, எடுக்கவும் கூடாது. நம்ம தெரியாதனமாக எடுக்கிறனா எடுத்துருந்துருக்கலாம். ஓகே டிஜேஃப், மீட்டும் அடுத்து வெளியே சுற்றி பண்ணாட்டா பாபாய்.